people. Amazing psychological facts, part 9. Number 1, நீங்க ஒருத்தர அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படினா definitely நீங்க black white red இந்த மூணு கலர்ல காஸ்டியூம்ஸ் போட்டு போனாலே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்லயே அவங்கள அட்ராக்ட் பண்ணலாமா? சைக்காலஜி படி ஒருத்தரங்க கிட்ட ரொம்ப நாளா பேசாம இருக்காங்க இல்ல ஒருத்தரங்க கிட்ட ரொம்ப நாளா கோவமா இருக்காங்க அப்படினா அவங்கள போய் கிட்ட அன்பா ஒருத்தர ஹக் பண்ணீங்க அன்பா ஒருத்தர கட்டி புடிச்சீங்களே அவங்க உங்க மேல இருக்க கோவத்தலாம் மறந்துட்டு சகஜமா பழக ஆரம்பிச்சுடுவாங்க. ஒருத்தரங்க கிட்ட பேசும்போது அவங்கள ஹேர் அட்ஜஸ்ட் பண்றாங்க இல்ல அவங்கள பியர்ட் அட்ஜஸ்ட் பண்றாங்க இல்ல கேர்ள்ஸ் ஆனா அவங்க டிரஸ் லைட் அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படினா அவங்க உங்க மேல ரொம்பவே அட்ராக்டடா ஃபீல் பண்ணாங்க அப்படிதான் அர்த்தம். ஒருத்தரங்க கிட்ட நீங்க பேசாமலே வாண்டடா வந்து கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க இல்ல நாலு பேர் நின்னு பேசிட்டு இருக்கும்போது உங்க கிட்ட ஒருத்தர் வாண்டடா வந்து பேசுறாங்க வாண்டடா உங்க ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்கன்னா அவங்க உங்ககிட்ட இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தமாங்க. ஒரு பொண்ணு பையனும் உங்ககிட்ட எல்லா சீக்ரெட்ஸும் சொல்றாங்க எல்லா பர்சனல் விஷயத்தையும் சொல்றாங்கன்னா அவங்க உங்களை ரொம்பவே நம்புறாங்கன்னு அர்த்தமாங்க. உங்களோட ஃபேவரட் பர்சன் யாருன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. How to impress a boy? என்கிட்ட நிறைய கேர்ள்ஸ் கேக்குற ஃப்ரீக்வெண்ட் ஆன மெசேஜ் இதுதான். சிம்பிள், இந்த நாலு விஷயத்தை டெஃபினெட்லி பண்ணி பாருங்க ஒரு பாய் இம்ப்ரெஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் உங்களுக்கு பாய்ஸ் கிட்ட எந்த ரெண்டு விஷயம் இருந்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சீக்ரெட் ஒரு பாயை இம்ப்ரெஸ் பண்ண. ஒரு பையனை பாக்குறீங்க அப்படின்னா ஐ டு ஐ காண்டாக்ட் வைங்க. ஐ டு ஐ காண்டாக்ட் வச்சுக்கிட்டே உங்க ஃபேஸ்ல அப்படி ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுங்க. இது ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சிம்பிளான வே அப்படின்னா ஐ டு ஐ காண்டாக்ட் அப்படியே லைட்டா ஸ்மைல் அந்த பையன் பிளாட் கேட்ல அந்த பையன் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கறான் தயவு செஞ்சு பெரிய பேராகிராஃபா அனுப்பாதீங்க. குட்டியா நச்சுன்னு சொல்ல வேண்டியதை டக்குன்னு சொல்லுங்க. டெஃபினெட்லி அந்த பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். பேசுறப்போ உங்க வாய்ஸ் கொஞ்சம் பேஸ் அதிகப்படுத்தி பேசுங்க. நார்மலா சைல்டிஷா கீச்சு கீச்சுன்னு பேசாம கொஞ்சம் உங்க வாய்ஸ மெச்சூரா பேஸா மாத்த ட்ரை பண்ணுங்க. அப்படி மாத்தவே முடியாதுன்னா நோ இஷ்யூ, ஓகே தான். இருந்தாலும் கொஞ்சம் பேஸா இருந்தா வாய்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கேரக்டர் வைஸ் நீங்க எப்படி இருக்கீங்களோ முத நாள் அந்த பையன் பேசும்போது அதே மாதிரி இருங்க. இன்னும் அழகாகிறா இன்னும் கொஞ்சம் ரிச் ஆகிறேன் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சிம்பிளா நீட்டா இருக்க பொண்ணுங்களை பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ரெண்டு கேரக்டர் இருக்க பையனா ரொம்பவே பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.